ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆன்சிபிளில் எப்படி கஸ்டம் இன்வென்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சிபிளில் டிஃபால்ட்டாக டிஃபால்ட் இன்வென்ட்ரிஸ் எங்கே இருக்கும்னா /etc/ansible/ansible.config. ஸோ ansible.config இந்த ஃபைலில் தான் அந்த இன்வென்ட்ரி ஹோஸ்ட் ஃபைல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இப்போ நான் பாத்தில் போய் பார்க்குறேன் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னு. ஸோ இதில் பார்த்தா ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்குது, ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது, அண்ட் ரோல்ஸுன்ட்டு இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபைல் தான் டிஃபால்ட்டாக நீங்கள் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மூணு ஃபைல் இந்த பாத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓவர்ரைட் பண்ணுறது, மீன்ஸ் கஸ்டமாக எப்படி நீங்கள் உங்களோட ஓன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் எப்படி இந்த ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வெயிலில் இருக்கேன், ரூட் பாத்தில் தான் இருக்கேன். இப்போ இந்த ரூட் பாத்தில் வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஆன்சிபிள் டுட்டுன்னு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா எந்த ஃபைலும் இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைலில் ஸோ டிஃபால்ட்ஸுன்ற பேரமீட்டருக்குள்ளே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே இன்வென்ட்ரி ஈக்குவல் டு நீங்கள் ஹோஸ்ட் ஃபைலாக டெவ் ஃபைலாக என்ன ஃபைல் வைக்க போகிறீங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஹோஸ்ட் ஃபைல்னு இப்போ நான் செட் பண்ணுறேன். ஸோ ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹோஸ்ட் ஃபைல் நம்ம செட் பண்ணணும். ஸோ இந்த ஹோஸ்ட் ஃபைலில் எப்பயும் போல் நம்ம வெப் டெவ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் எப்பயும் போல் ஆன்ஸ் நோடு 1. ஸோ நோடு ஹோஸ்ட் நேம் அண்ட் தென் ஆன்சிபிள் _SSH ஹோஸ்ட் அதோட ஐபி. ஸோ இது ஹோஸ்ட் வேரியபிள் மாதிரி தான். ஸோ இந்த குரூப்பில் நான் இந்த ரெண்டு நோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டர் பாத்தில் போயிட்டு நீங்கள் ஆன்சிபிள் -- வெர்ஷன் சொன்னீங்க போட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிக் ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ /root ஆன்சிபிள் டுட்டு நான் க்ரியேட் பண்ண கஸ்டம் ஃபோல்டர் பார்த்துக்குள்ள இந்த ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் காட்டுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்கும் போது டிஃபால்ட்டாக /etc ஆன்சிபிள் காட்டுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஆன்சிபிள் கான்ஃபிக் அண்ட் ஹோஸ்ட் ஃபைல் நம்ம செட் பண்ணனால இந்த கரண்ட் பாத்தோட அந்த கான்ஃபிக் ஃபைல் காட்டுது. ஸோ இது கரண்ட் பாத்து எடுத்துக்கிறது, இன்வென்ட்ரி ஈக்குவல் டு ஹோஸ்ட்னால கரண்ட் பாத்தோட ஹோஸ்ட் ஃபைல் இது எடுத்துக்கிறது. ஸோ இப்போ நான் அதை பிங் பண்ணி பார்க்குறேன், ஆன்சிபிள் -m பிங் ஆல். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்க இந்த ஆன்சிபிள் நோட் அண்ட் ஆன்சிபிள் நோட் 2 இந்த ரெண்டு தான் காட்டுது. ஸோ இப்போ இந்த கோடை விட்டு வெயில இந்த ஃபோல்டர் விட்டு வெயில வந்துட்டு இங்கே ஆன்சிபிள்னு போட்டேன்னா டிஃபால்ட்டை பார்த்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சு ஆன்சிபிள் -m பிங்க் ஆல் கொடுத்தேன்னா ஆல் நோட்ஸும் பிங்க் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் அண்ட் அதோட ஹோஸ்ட் எல்லாமே பிங்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து கஸ்டம் ஃபோல்டருக்குள்ளே நான் கஸ்டம் கான்ஃபிக் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இதில் நான் டிக்ளேர் பண்ண இது ரெண்டையும் பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த எரர் எதுக்கு வருதுன்னா, ஸோ ஆன்சிபிள் வந்து பைத்தான் சப்போர்ட் இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ ஆன்சிபிளோட பைத்தான் 2.7 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ அந்த வார்னிங் தான் காட்டுது. அந்த வார்னிங் நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கு என்ன இப்போ நான் காட்டுறேன். ஸோ சிடி ஆன்சிபிள் டுட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த ஹோஸ்ட் ஃபைலில் வந்து வேரியபிள் நீங்கள் செட் பண்ணால் போதும். ஆன்சிபிள் ஆன்சிபிள் _python interpreter.
equal to slash user slash bin slash python. So இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்னிங் காட்டாது. இப்போ அந்த வார்னிங் கார்டில் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஹோஸ்ட் வேரியபிள், அந்த குரூப் வேரியபிளுக்கு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் பைத்தான் அண்டர்ஸ்கோர் இன்டர்பிரேட்டர் கொடுத்து யூசர் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பைத்தான் கொடுத்தாலும் இப்போ அந்த வார்னிங் கார்டில். ஸோ இதுதான் கஸ்டம் இன்வென்ட்ரி. இது நம்ம எத்தனை இன்வென்ட்ரினாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ அதை மாதிரி டெவன் ஒரு இன்வென்ட்ரி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வைஸ் இப்போ குரூப் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஆன்சிபிள் நோடு 3 கொடுக்குறேன். ஆன்சிபிள் அண்டர் ஸ்கோர் எஸ்எஸ்ஹெச் ஹோஸ்ட் ஈக்குவல் டு 192.168.56.204 ஆன்ஸ் நோடு 4 ஆன்சிபிள் அண்டர் ஸ்கோர் எஸ்எஸ்ஹெச் அண்டர் ஸ்கோர் ஹோஸ்ட் ஈக்குவல் டு 192.168.56.205. ஸோ இப்போ இந்த ரெண்டு நோடு வந்து இந்த டெவ் இன்வென்ட்ரி ஃபைல்குள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்சிபிள் டாட் கான்ஃபிக் இருக்குது, டெவ் இருக்குது அண்ட் ஹோஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் டெவ் இன்வென்ட்ரி ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆன்சிபிள் ஐஃபன் ஐ ஐன்ற இன்வென்ட்ரி. ஸோ எந்த இன்வென்ட்ரி ஃபைல் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இன்வென்ட்ரி ஃபைல் நேம் அண்ட் தென் ஐஃபன் எம் பிங் மாடியூல் ஆல் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெவில உள்ள நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க இன்வென்ட்ரி ஹோஸ்ட் எல்லாமே இப்போ இதில் பிங் பண்ணி காட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த வார்னிங் தான். இந்த வார்னிங் சப்ரஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இன்வென்ட்ரி ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ சேம் வைஸ் விஐ ப்ராடன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ஹோஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பதிலுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.